இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனி மாருதி ஷெஃப் இளஞ்செயின் கூட தான் இருக்கேன். இளஞ்செயின் ரொம்பவே சூப்பரா ஒரு பீனட் ரோஸ்டட் சிக்கன் பண்ணி கொடுத்தாப்ல, கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எனக்கு வந்துட்டு மல்டி கிரைனில் வந்துட்டு சப்பாத்தி சாப்பிட்ருக்கேன், எனக்கு மல்டி மில்லெட்ஸில் வந்துட்டு எனக்கு சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி மில்லெட்ஸ் ஸ்டஃப்டு பரோட்டா தான் பண்ண போகிறேன். மல்டி மில்லெட்ஸ் ஸ்டஃப்டு பரோட்டா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். செய்யணும், அதாவது மல்டி மில்லெட்ஸ் ஃப்ளார் வந்துட்டு நம்ம முதல்ல ரெடி பண்ணணும் சப்பாத்தி போடுறதுக்கு இல்லையா. தென அரிசி, சாம, உதிரவாளி, வரகரிசி, நாலு அரிசி. அதுக்கப்புறம் கொள்ளு, வெள்ளைச்சோளம், கம்பு, கருப்பு உளுந்து, பச்சைப்பயிறு, கோதுமை, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன்றா போட்டு அரைச்சி பவுடர் பண்ணிக்கணும். சரிங்க, அந்த ஃப்ளார் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இது வந்துட்டு ஃப்ளாருக்கு தான் இந்த பேஸு. ஸ்டஃபிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாயில்டு சென்னா கொஞ்சம், பாயில்டு பொட்டேட்டோ கொஞ்சம், புதினா, கொத்தமல்லி, தனி மிளகாத்தூள், உப்பு, பட்டர் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. சரிங்க, ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், சிம்பிள் இன்க்ரீடியன்ஸு. டோ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கு. சரிங்க சார். இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு ஃப்ளார் மட்டும் ரெடி பண்ணிடலாம். சரிங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அரிசி, அதாவது ரைஸ் வந்துட்டு இந்த இந்த ஃப்ளாரை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி பரோட்டா, சப்பாத்தி பண்ணலாம், பூரி பண்ணலாம், இடியாப்பம் பண்ணலாம், புட்டு பண்ணலாம். ஸோ ரைஸ், திணை, சாமை, வரகு, குதிரவாளி, கருப்புழுந்து, கம்பு, சோளம், கொள்ளு, பச்சைப்பயிறு, கோதுமை மாவு, துவரை, கடலைப்பருப்பு. ஃப்ளார் அரைச்சிக்கலாமா? ஆ, அரைச்சிடலாம். இந்த பக்கம் வரீங்களா? ஸோ ஃப்ளார் ரெடி, நல்லா வந்து எஸ் இந்த ஃப்ளார் தான் வந்து, இந்த ஃப்ளாரில் வந்துட்டு அப்படியே தண்ணி, உப்பு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு டோ பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சு. சரிங்க. ஓகே. ஸோ இந்த ஃப்ளார் ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈவன் இந்த மாவை அப்படியே உப்பு போட்டு கரைச்சி தோசையாக சுடலாம், இட்லி வைக்கலாமா? இட்லி வைக்கலாம். இட்லி வைக்கணும்னா கொஞ்சம் வேற இது வந்துட்டு சாஃப்ட்னஸ்க்காக நம்ம வந்துட்டு மூங் டால் இருக்கு இல்லையா, உளுந்துக்கு பதிலாக மூங் டால் வந்துட்டு ஊற வச்சு உளுந்து மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அது கூட இது மாவை கரைச்சி அந்த மாதிரி ஊற்றுறீங்கன்னா நல்லா வரும். நிறைய வெரைட்டிஸ் இதில் நிறைய பண்ணலாம். போலி இந்த மாதிரி இதெல்லாம் போலி பண்ணலாம். போலி வெரைட்டி ஆஃப் போலி உள்ள ஸ்டஃபிங், ஸ்வீட் ஃபில்லிங் பண்ணலாம், சேவரி ஃபில்லிங் பண்ணலாம், புட்டு பண்ணலாம், இடியாப்பம் பண்ணலாம், சப்பாத்தி பண்ணலாம், பூரி பண்ணலாம். பேஸ் வந்து இந்த ஃப்ளார், இந்த ஃப்ளாரை வச்சுட்டு நீங்கள் மல்டி மில்லியன்ஸில் குழந்தைங்களுக்கு வந்துட்டு வெரைட்டி ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளாரில் வந்து வெல்லம் இதெல்லாம் சேர்த்து ட்ரை அப்போ அதான் நீங்கள் அப்பம் போடலாம், பணியாரம் போட்டு கொடுக்கலாம், அப்பம் போட்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம ரைஸு பேஸ் பண்ணி பருப்பு எல்லாமே இதில் இருக்குது. வெறும் ஜாகரி மட்டும் கிரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோக்கரட்டு ஸ்க்ரப் பண்ணி அதை போட்டுட்டு ஸ்வீட்டு சேர்த்து ஸ்வீட் அப்பம் கொடுக்கலாம். குழி பணியாரம் மாதிரி சேவரி பணியாரம் கொடுக்கலாம். இதை கரெக்ட், இதை வச்சு நிறையா பண்ணலாம். என்னென்ன நமக்கு தோணுதோ அதை நம்ம வந்து க்ரியேட்டிவாக நிறையா பண்ணலாம். ஓகே. செயின் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, மேஷ்டு பொட்டேட்டோவும் மேஷ்டு சென்னாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. சரி. இது கூட லிட்டில் பிட்டு சில்லி பவுடர், லிட்டில் பிட் சால்ட்டு, லிட்டில் பிட் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் தான் வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு நம்ம அந்த சப்பாத்தியில் வைக்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நல்லா ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சப்பாத்தி ரெடி பண்ணி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரொம்ப நேரம் சிரமம்லாம் கிடையாது, ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் தான். டக்குன்னு டோர் ரெடி பண்ணி உள்ளே ஃபில் பண்ணி சப்பாத்தி ரோல் தேத்திக்கலாமா? செயின் அடுப்பு பற்ற வச்சு தவா வச்சுருங்களா? அதே மல்டிகிரெயின் ஃப்ளார்லேயே நம்ம வச்சு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கனமாக முதல்ல வச்சுக்கலாம், இது ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. கனமாக தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுங்களா? ஆமாம். இதில் வந்துட்டு ஃபில்லிங் இதே மாதிரி ரெடி பண்ணிட்டு ஷேப் வந்து இப்ப நம்ம சதுரமா ரவுண்டா எப்படி ரவுண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில வந்துட்டு அந்த ஃபில்லிங் இல்லாம போத் சைடு வந்துட்டு நீட்டா சீல் பண்ணி சரி அப்படியே தவால போட்டுறலாமா? போட்டுறோம்.
ஃபஸ்ட்டு ட்ரையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் வந்துட்டு நம்ம சரிங்க. இப்போ வந்துட்டு பட்டர் போட்டுக்கலாம், கீ வேணுனாலும் கீ போட்டுக்கலாம், பட்டர் போட்டுனாலும் பட்டர் போட்டுக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் வந்துட்டு ஃப்ளேம் வந்து உங்களுக்கு வரணும். இப்போ மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாமா? சார் ஓகே சார். இதில் மாற்றிடலாம் சார். ஓகே சார். ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதையும் போட்டுடலாமா? அதையும் போட்டுடலாம். மல்டி மில்லட் ஸ்டஃப்டு பராத்தா. தேவையான பொருட்கள்: தினை அரிசி, சாமை அரிசி, குதிரைவாளி அரிசி, வரகரிசி, கொள்ளு, வெள்ள சோளம், கம்பு, கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, கோதுமை, துவரம்பருப்பு, கடலை பருப்பு, வேக வைத்த கடலை, வேக வைத்த உருளைக்கிழங்கு, புதினா, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், உப்பு, வெண்ணெய். செய்முறை: முதலில் மிக்சியில் திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, உளுந்து, கம்பு, சோளம், கொள்ளு, பச்சை பயிறு, கோதுமை மாவு, துவரம்பருப்பு, கடலை பருப்பு ஆகியவற்றை சேர்த்து பொடித்து அதோடு உப்பு, தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்திற்கு கலந்து வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் வேக வைத்த கடலை மற்றும் உருளைக்கிழங்கை சேர்த்து அதோடு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், புதினா, கொத்தமல்லி ஆகியவற்றை சேர்த்து கலந்து வைக்கவும். இதற்குள் தவாவை சூடாக்கவும். கலந்து வைத்துள்ள மாவை உருண்டைகளாக பிடித்து திரட்டி அதில் உருளைக்கிழங்கு கலவையை வைத்து ஸ்டஃப் செய்து மீண்டும் திரட்டி தவாவில் சேர்த்து வெண்ணெய் தடவி வேகவிடவும். இப்பொழுது மல்டி மில்லட் ஸ்டஃப்டு பராத்தா தயார். பார்க்குறக்கே வந்து நல்ல ஒரு என்ன சொல்றேன்னா சாப்பிடணும் போல ஒரு ஆசை இருக்கு. நீங்க பண்ணும்போதே எடுத்து ஃபர்ஸ்ட் சப்பாத்தில சாப்பிடணும்னு நீங்க ரெண்டு சப்பாத்தி தள்ளி போடாம சட்டு சாப்பிடுறீங்க. கிரேவி வேற இருக்கு சேஃப், இருக்கேன் சிக்கன் கிரேவி இருக்கு. சிக்கன் கிரேவி நீங்க பண்ண ரோஸ்டட் சிக்கனையும் அப்படியே கொஞ்சம் சாஸ் மட்டும் எடுத்து கொஞ்சம் டைலூட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து பருப்பு எல்லாம் போட்டுருக்கோம் பாத்தீங்களா. ஸோ ரெகுலரா வந்து வெறும் ஆட்டா மட்டும் இந்த சப்பாத்தி சாப்பிடுவோம், வெறும் கோபி இந்த அதாவது பொட்டேட்டோஸ் மேஸ் பண்ணியிருப்போம். இதுல எல்லா பருப்பு சேர்த்து இந்த சப்பாத்தி எடுப்பாங்க. சூப்பரா இருக்கு சேஃப். தேனிக்கு நீங்க வந்து இந்த சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேனிக்கே வந்து இது ஒரு புதுசாக வந்து இந்த டிஷ்ஷை அறிமுகப்படுத்திருக்கீங்க. இந்த டிஷ்ஷை வந்து எங்களோட பேக்கில் இல்லை செஃப் மால்குடி கவிதாவோட ஸ்பெஷல் டிஷ்னே வந்து இன்ட்ரோ பண்ணிடுறோம். ஓகே பண்ணிடுறேன்றீங்க, மாறதில்லை. ஓகே தேங்க்யூ செரியன், தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தேனி கூடயும் தேனி மக்களோடையும் உங்கள் எல்லாருக்கூடயும் குக் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச் செரியன். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஸ்டார் ஹோட்டல் சமையல்ஸ் புது புது கிரைன்ஸ் மில்லட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்கள் ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது செஃப் மால்குடி கவின்.